ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதோட கண்டினியூவேஷன் தான் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஏஎஸ் ஷாப்பிங் சென்டர். இது பார்த்திங்கன்னா வந்து தீவுத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கடை. இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய கடை. இது 10 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அதாவது 10, 30, 50, 100 மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ரேட்ஸ்லேயே வந்து இங்கே பொருட்கள் வச்சுருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வரும், அதையும் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்கள் கவனத்திற்கு அது நோட்டிஃபிகேஷன் போர்டில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய காட்டியிருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைசர்ஸ் அப்புறமா வந்து குக்வேர் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளாக் மெட்டல்லையும் வந்து நிறைய பாத்திரங்கள், ஒரு மினி சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி இங்கே நிறைய நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இந்த தடவை இந்த இது பார்த்திங்கன்னா வந்து 46th தீவுத்திருது. இதோட என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாகவும் நான் வந்து சொல்லிட்டேன். பெரியவங்களுக்கு வந்து 35 ரூபா வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 20 ருபீஸ் நமக்கு வந்து வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃப்ளாட் நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம ரோட்டி மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளாட்னர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 350 ரூபான்னு போட்டிருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொருட்கள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து 10 ரூபாய், 20 ரூபான்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது, எல்லா விலையிலையும் வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நமக்கு டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட் பிரிசல்ஸ் உள்ள ப்ரஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. போன வருஷம் இருந்த அதே மெஷரிங் ஸ்பூன் இது. நான் போன வருஷம் 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ப்ரைஸ் வந்து என்னால் அந்தளவுக்கு மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா வந்து இப்போ தான் இந்த நியூயார்க்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கடையில் வந்து நிறைய வந்து அவங்க இன்னும் செட் பண்ணலை, நான் ஸ்டார்டிங்லேயே போயிட்டேன். ஸோ செட் பண்ணக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோவை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்லாம் வந்து 50 ருபீஸ், 30 ருபீஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து டிஸ்போசபிள் க்ளவுஸ் இது. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளோட பெடிக்யூர் செட் மாதிரி கிளீனர் பண்ணுறது. அப்புறம் இதெல்லாம் கோஸ்டர்ஸ். அப்புறம் மரக்கரண்டி வந்து ஒன்று வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க, நான் அதை கேட்டேன். ஒரு கரண்டி வந்து 30 ரூபா, நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்லைம் இது. அப்புறம் பூட்டு, சாவி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, மெஷரிங் ஸ்பூன்லேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. குக்குவேஸ் அதெல்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இருந்தது. இந்த தடவை கீ செயின், இப்போ பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. போன வருஷம் இந்த அதே பொருட்களும் இந்த வருஷம் இருக்குது, இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபர்பஸ் யூஸ் உள்ளது, ஸ்ப்ரேயர் மாதிரியும் இருக்குது, நமக்கு வந்து லிக்விட் ட்ராப் மாதிரி வர மாதிரி ஹேண்ட் வாஷ் மாதிரியும் இருக்குது. இது எதாவது நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 30 ருபீஸ் கிடைக்குது நமக்கு. அப்புறம் இதெல்லாம் 20 ருபீஸ் பேஸ்ட்ரி ப்ரஷ். அப்புறமா அந்த இதெல்லாம் வந்து டிஸ்போசபிள் மாதிரி, நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த ப்ரஷ்லாம் வந்து 2 இருக்குது, 2 30 ருபீஸ் இருக்குது. அப்புறம் மைக்ரோஃபைபர் கிளாத்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த இது வந்து நான் விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற சில 10 ரூபா கடையில் வந்து 1-2 பொருள்லாம் வந்து இன்னும் கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பான்ஜ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம கிளாஸ்க்குள்ளெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம். அப்புறம் செட் ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க, 30-50 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் போடுறதுக்கான கூடை, இல்லைனா தக்காளி வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம். அப்புறம் சோப் ஸ்டாண்ட்லாம் இருந்தது, 30 ருபீஸ்க்கு. குவாலிட்டி ஓகே தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இல்லை. 20 ருபீஸ்க்கு வந்து பரவாயில்லையாக இருந்தது, 20-30 இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொரம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேஸ்கெட் இது அக்ரலிக் மாதிரி இருந்தது, கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. இதுலேருந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 30 ருபீஸ், இது ரெட் இருக்குது, க்ரீன் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா கோஸ்டர்ஸ், இது நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறது இது. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து ஜூஸ் புளியறதும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா
இதில் வந்து 117 ருபீஸ் போட்டிருக்கு, பட் அவங்க இதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணுறாங்கன்றது தெரியல. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வந்து அக்ரிலிக். இது டிமார்ட்டில் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர் இது. நம்ம ஏதாவது உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி பருப்பு வெரைட்டிஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்களும் வச்சுருக்காங்க, இரும்பு பாத்திரங்களும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் ஸ்டாண்டு இது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் நம்ம ப்ரஷ்ஷு டூத்பேஸ்ட் அதை மாதிரி போடுற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா. அப்புறம் 50 ரூபா. இது நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. 50 ருபீஸ் இது. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக்லேயும் நல்லா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனில் வந்து சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டு இது. இதோட விலை வந்து 90 ரூபா, 90 ருபீஸ் இது. அப்புறம் இது வந்து ஹோம் நீட்ஸ்ன்னு போட்டிருக்கு, 180 ருபீஸ். இடுக்கி மாதிரி இருக்குது, ஏதாவது கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி இடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து 220 ருபீஸ் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சக்கரை அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சுக்க நல்லாயிருக்கும், நல்லா டீப்பாக தான் இருக்குது. இதோடய ப்ரைஸாக வந்து 220. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 3 பவுல்ஸ் இது. உட்டுன்றதால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 550 ரூபா, 550 ருபீஸ் இது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் ரேக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஜாடிகள் வச்சுருக்குறாங்க. ஜாடியில் நீங்கள் ஏதாவது கல்லுப்போ இல்லை சால்ட்டோ போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு, இது ஸ்ட்ரெயினர் மாதிரி வச்சு வருது. நம்ம தண்ணியோடு போட்டாலும் தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் இந்த மாதிரி சாண்டு கிளாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, நிறைய கலர்ஸில் இருக்குது. இதுவுமே வந்து உட்டன் சைடில் தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்னெல்லாம் வாங்கினீங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓகே ப்ரைஸாக நல்லா இருந்ததுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரமும் வச்சுருந்தாங்க. இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் எனக்கு படுது, பிகாஸ் எத்ராஜில் வந்து 190க்கெலாம் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெட்ஜாஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி காப்பர் பிராஸ்லேயும் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரியான ஸ்பைஸ் ஜார் செட்டு, அப்புறமா வந்து கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அதெல்லாமே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பார்க்குற மாதிரி கீச்சன் செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வருது, உள்ளே ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் சிசர் மாதிரி, அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை மாதிரி எல்லாம் கூட வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி வருது. அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நல்லாவும் இருக்குது எல்லாமே. 20, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசெலாம் வந்து பொம்மையெல்லாம் வந்து 30 ருபீஸ் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்கிற மாதிரியான சின்ன சின்ன பர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து மினியான் கீச்செயின் இது. அப்புறம் இந்த மாதிரி கிட்டியில் உள்ள சின்ன சின்ன பர்ஸ்லாம் இருந்தது, நம்ம மணி பர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நைஃப் மாதிரி மாடலில் உள்ள கிச்சன்ஸ்லாம் கூட இங்கே இருந்தது. உங்களுக்கு வேற எதுவும் வீடியோ வேணுனாலும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்டில் உள்ள கீச்சன்ஸ்லாம் இருந்தது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. ப்ரஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நான் அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த கடையோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடை பேர் வந்து ஏஎஸ் ஷாப்பிங் சென்டர் ஹோம் நீட்ஸ்னு போட்டிருந்தது. அப்புறம் இதெல்லாம் நிறைய கீச்சன் வெரைட்டிஸ் தான். அப்புறம் சின்ன சின்ன ஸ்பஞ்சஸ் இதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் இது. அப்புறம் இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இது வந்து 70 ருபீஸ் இது. அப்புறம் பர்ஸ் வெரைட்டிஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்பெக்ஸ் வைக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா, 30 ரூபா, 100 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸ்டாண்டு ஆர்கனைசர்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக்கில், 70 ரூபா, 100 ரூபாய்க்குலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் இது. இதோட ப்ரைஸ் வந்து 87 ருபீஸ் இது. அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சாப்பிங் போர்ட்லேயே வந்து வுட்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. பிளாஸ்டிக்கில் நல்லா கனமாகவும் இருக்குது. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. டிமார்ட்டில் உள்ள
முக்கால்வாசியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் கூட இங்கே இருந்தது. 200 ரூபீஸ், 250 ரூபீஸ்க்கு நிறைய வெரைட்டி இருக்குது. 200னால் கொஞ்சம் பரவாயில்ல தான் ரேட்டு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே நம்ம போடுற கவர், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்டாக இதெல்லாம் பாரிஸில் தான் கிடைக்கும், இங்கேயும் வச்சுருக்குறாங்க இதில். அப்புறம் நிறைய கவர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் கவர்ஸ்லாம் கூட. அப்புறம் டஸ்டர், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து தனி விலை. இது இதெல்லாம் வந்து 20-30 ரூபீஸ் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்லேயே வந்து பேக்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு 3 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பூன் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. 20-30 தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.